Hello guys, welcome to our channel X on the Esports. In this video, we will talk about our tournament league matches in Group 7 highlights. Welcome to the same dialogue. This match is nice. Full up. Subscribe to our channel. Subscribe to our channel. Bell icon touch to our channel. நாம போற டெய்லி டோர்னமெண்ட் வீடியோஸ்ல டெய்லி ஒரு ஒரு மேட்ச் வந்துட்டே இருக்கும். எல்லா வீடியோஸ் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மேட்சை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா சிறப்பா இருக்கும். இங்க பாருங்க அதுக்குள்ள அட்டாக் ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஃபன் ஷூட்டர்ஸ். அப்பதே நான் இன்ட்ரோ கொடுத்து முடிக்கிறதுக்குள்ள ஃபைட் ஆரம்பிச்சிட்டீங்களே. இந்த மாதிரி எல்லாம் பண்ணினா நான் எப்ப இன்ட்ரோ கொடுத்து முடிக்கிறது வீடியோக்கு? அதுக்குள்ள ரெண்டு பேரை நாக் பண்ணிட்டாங்க. நம்ம ஃபன் ஷூட்டர்ஸ் ரெண்டு கில் எடுத்துட்டாங்க. என்னையா இது ஸ்பெக்டேட் பண்ணுற எனக்கு ட்ரிபிள் லைன் போகுது. சரி விடுங்க. இங்கே த்ரீ டைமென்ஷனல் டீமில் என்ன மூணு பேர் இருக்காங்க. 3D கோஸ்ட் பேக் அடிச்சிட்டாரு. ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தர் இழந்துட்டாங்க. இன்னும் மூணு பேர் சண்டை போட்டால் கண்டிப்பாக நாக்கா டீம் எலிமினேட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மட்டும் பேக் அடிச்சிட்டாரு. ரெண்டு பேர் சண்டை போகிறாங்க. போடு சரியான ஒரு நாக்கு. கொரோனா சில்லு போட்டு நாக் பண்ணிட்டார். இவர் இன்னொருத்தர் நாக் பண்ணிட்டாரு. நம்ம 3D மிஷன் ரெண்டு பேர் எழுந்துட்டாங்க. அவர் 3D கோஸ்ட் ரஷ் பண்ணுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் பை அடிச்சிருக்காரு. அடிக்கிறாரான்னு பார்ப்போம். ஓ மிஸ் பண்ணிட்டாரு கைஸ். நம்ம ஸ்டார் பை நாக் ஆகிட்டாரு. இப்போ கோஸ்ட் மட்டும்தான் இருக்கார். பேக் அடிச்சிட்டாரு. நல்ல விஷயம். ஏன்னா இவர் மட்டும் தனியாக இருக்கார். அங்கே போனால் நம்ம ஃபன் ஷூட்டர்ஸ் எல்லாம் நாலு பேர் இருக்காங்க. கண்டிப்பாக இவர் போனால் அடி வாங்கிடுவார். அதனால் நல்லபடியாக பேக் அடிச்சிட்டாரு. நல்ல விஷயம். டீம்மேட்ஸ்க்காக பாயிண்ட்ஸ் எடுத்து தராரான்னு பார்ப்போம். இவங்க நோ மெர்சி டீம். புல்சைல லூட் அடிச்சிட்ருக்காங்க. இவன் இனியன். என்ன இவன் ரெண்டு பேர் தனியாக இருக்காங்க? என்ன பீச்சில் இறங்கிதுன்னு என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஆஃப்லைனா தெரியல. ஆஃப்லைனா என்னென்னு பீச்சில் நின்று தனியாக உட்காந்துட்ருக்காரு. இங்கே நம்ம டீம் தமிழன்ஸ் பார்த்தீங்கன்னா பீக்கில் இறங்கி ஓ என்ன மூணு கில் அடிச்சிட்ருக்காங்க. ஓ நம்ம கவனிக்கவே இல்லை போல். நம்ம அங்கங்கேயோ மற்ற டீம்ஸை பார்த்துட்ருந்தோம். இங்கே வந்து பார்த்தா மூணு கில் அடிச்சிட்ருக்காங்க. இவர் நோ ஆஃபன்ஸ் டீம். இவர் மட்டும் தனியாக இருக்கார் சோலோவாக. மற்ற மூணு பேர் இழந்துட்டுருக்காரு. ஒருவேளை இவர் தனியாக இறங்கியிருப்பாரோ. மற்ற மூணு பேர் எங்கள் பீக்கில் போய் டெத் ஆகிட்டாங்களா என்னென்னு தெரியல. இவங்க நாட் ஹியூமன்ஸ் ஒன் ஸ்குவாடு லூட் அடிச்சிட்ருக்காங்க ரிம்ராம் வில்லேஜில். 3D கோஸ்ட் ஆ நல்லா வந்து நல்ல இடத்த பிடிச்சிட்டாரு. இங்கே ரிவர் சைடில் இருக்கிற பாலத்துக்கு பின்னாடி வந்து அழகாக படுத்துட்டாரு. நல்ல விஷயம். ஏன்னா இவர் இப்போ தனியாக அட்டாக் போக முடியாது. ஓ மை காட் நம்ம டீமான் டீமுடைய இனியவன் இங்கே அதே பாலத்துக்கிட்ட தான் இருக்காரு. நம்ம 3D கோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே பாலத்தில் அந்த சைடு படுத்துட்ருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் பாலத்துக்கு இந்த சைடில் இருக்காங்க. பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக சண்டை நடக்கும். ஆனால் இந்த பாருங்க அழகாக படுத்துட்டு போஸ்ட் கொடுத்துட்ருக்காரு. ரெண்டு லாங் ரேஞ்ச் கன்று வச்சுட்டு அவங்க கன்னை இல்லாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. FFBR இங்கே ஷிப்யார்டில் லூட் அடிச்சுட்டு பிளான்டேஷன் பக்கம் போயிட்டுருக்காங்க. இவங்க டீம் தமிழன். ஆமாம் பீக்கில் இருக்காங்க. நோ மெர்சி பார்த்தீங்கன்னா அப்சர்வ் போயிட்டுருக்காங்க. இவர் என்ன படுத்துட்டு உருண்டுட்ருக்காரு. நாட் ஹியூமன்ஸ் ஒன் ரிவர் சைடில் இருக்காங்க. ஃபன் ஷூட்டர்ஸ் இங்கே மில்லுக்கு வந்துட்டுருக்காங்க. ஃபன் ஷூட்டர்ஸ் மில்லில் லூட் அடிச்சிட்ருக்காங்க. இவர் நோ ஆஃபன்ஸ். இவர் தனியாக இங்கே வந்துட்டார் ரிவர் சைட் பாலத்துக்கிட்ட. பாலத்துக்கு பக்கத்தில் கீழே அந்த ஒரு சின்ன வீட்டில் இருக்கார். இவங்க கார்ட்டூன்ஸ் FF கார்ட்டூன்ஸ் பார்த்திங்கன்னா கொட்டோட்டோவில் இருக்காங்க. இனியவன் மேலே போயிட்டார். பாலத்துக்கு மேலே போகிறாரன்னு பார்ப்போம். இல்லை இங்கே இவர் ரெண்டு பேருமே போகிறாங்க. எப்படியும் பாலத்துக்கிட்ட பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்கள நேராக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் இங்கே டீம் தமிழன்ஸ் மில்லு நோக்கி போயிட்டுருக்காங்க. மில்லில் ஆல்ரெடி ஒரு டீம் இருக்காங்க. இவங்க FFVR ஷிப்யார்ட்லேருந்து பிளான்டேஷன் போயிட்டாங்க. இவங்க நோ ஆஃபன்ஸ். நம்ம ஃபன் ஷூட்டர்ஸ் பார்த்திங்கன்னா மில்லில் தான் இருக்காங்க பொறுமையாக. இவர் நோ ஆஃபன்ஸ்லேருந்து கீழே இந்த வீட்டில் இருக்கார். கார்ட்டூன்ஸ் கொட்டாட்டுவால் பொறுமையாக லூட் அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன போஸ்ட் கொடுக்குறாரு? வாவ் எமோட். நான் தாண்டா ராஜா அப்படின்னு எமோட் போடுறாரு. மேட்ச் முடிக்கிறப்ப பார்க்கலாம். இவங்க இனியவன்ஸ் கூட இவங்க மில்லுக்கு கீழே வந்துட்டாங்க. மில்லுக்கு பின்னாடி பக்கம் பொறுமையாக ரெண்டு பேர் இருக்கிறதுனால பொறுமையாக வெயிட் பண்ணி ஆடுறாங்க. தப்பு இல்லை. இவங்க ஷெரீன் டீம் நோ மெர்சி. ஆமாம் அப்சர்வேட்டரியிலேருந்து முன்னாடி ஆங்கர் பக்கமாக போயிட்டுருக்காங்க. இவங்க பாருங்கள் நல்லா ஜோனுக்கு பிடிச்சிட்டாங்க வாட்ச் டவரை.
பட் ஆனால் அடுத்த ஜோன் வேற எங்கேயாவது போய்ட்டு இவங்க இனிவன் மேலே யாரை ட்ரை பண்ணுறாரு. இவங்க கார்ட்டூன்ஸ் இன்னமும் ஆங்கரில் தான் லூட் அடிச்சுட்டு இருக்காங்க. ஓ சாரி, கார்ட்டூன்ஸ் இல்லை, நாட் ஹியூமன்ஸ் ஒன். ஃபன் ஷூட்டர்ஸ் இன்னும் மில்லில் தான் இருக்காங்க. இவங்க கிளம்பிட்டாங்க கார்ட்டூன்ஸு பீக் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவர் நோ ஆஃபன்ஸ்லேருந்து இவர் தனியாக அங்கேயே தான் உட்காந்துட்டுருக்காரு. ஜோன் இருக்கவே கவலை இல்லை. இங்கே இனிவன் மேலே ஏறிட்டார். இங்கே மில்லில் தான் ஃபன் ஷூட்டர்ஸ் இருக்காங்க. நம்ம இனிவன் ரெஸ்ட் பண்ணிட்டாரு, வெயிட் பண்ணி பார்க்குறாரு இனிமே இருக்காங்களா இல்லைன்னு. இவங்க எஃப்எஃப்இஆர் இங்கே பிளான்டேஷன் பக்கத்தில் வந்துட்டாங்க பீமசக்திக்கு போகிற வழியில். நம்ம டீம் தம்பிளன்ஸ் பார்த்தீங்கன்னா பீக் மேலே ஏறிட்டாங்க. பீக்கில் ஸ்குவாட் எதுவும் இல்லை, அதனால் பொறுமையாக சுற்றிட்டு இருக்காங்க. இவங்க பீமசக்தி வந்தாச்சு, நோ மெர்சி டீம். நம்ம 3D கோஸ்ட் கிளம்பிட்டார், ஏன்னா ஜோன் வந்துருச்சு, இனிமேல் வெயிட் பண்ண வேலைக்காகாது. ஜோனுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெஸ்ட் பண்ணிட்டார். நாட் ஹியூமன்ஸ் ஒன் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபன் ஷூட்டர்ஸ் மில்லிலிருந்து கிளம்பிட்டாங்க, ரிவர் சைட் பக்கமாக போயிட்டுருக்காங்க. ஓ, ரிவர் சைடில் தான் இங்கே இங்கே சண்டை நடந்துகிட்ருக்குது. நம்ம எஃப்எஃப் கார்ட்டூன்ஸ்க்கு சண்டை நடக்குது. ஆப்போனன்ட்ஸ் யாருன்னு பார்ப்போம். ஆப்போனன்ட்ஸ் யார்? ஆப்போனன்ட்ஸ் வந்து நம்ம டீம் தமிழன். டீம் தமிழனுக்கும் எஃப்எஃப்க்கும் கார்ட்டூன்ஸுக்கும் சண்டை நடந்துகிட்ருக்குது. டீம் தமிழன்ஸில் பார்த்தீங்கன்னா மூணு பேர் இருக்காங்க. ஓ, நல்ல ஒரு டேமேஜ் கைஸ். நம்ம ஹெல் நல்ல டேமேஜ் பண்ணியிருக்காரு. ஒரு லெஃப்டில் டேமேஜ், நல்ல ஒரு க்ளோவால். ஒரு கார்ட்டூன்ஸில் இருக்கிற டாம் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். சிஎன் மோட்டு மெடிக்கல் சுற்றிட்டுருக்காரு. இங்கே விஷால் பார்த்தீங்கன்னா தனியாக போகிறாரு, ஆப்போனன்ட் டீமை டைவெர்ட் பண்ணுறதுக்காக போகிறாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவங்க எல்லோரும் எங்கள் சண்டை போட விட்டுட்டு இவர் மட்டும் தனியாக யாருக்கும் தெரியாமல் இந்த பக்கம் வந்துட்டார். ஏன்னா கண்டிப்பாக அவங்க கீழே இருக்கவங்களாம் பார்த்து அடிச்சுட்டு இருப்பாங்க. இவர் போனால் நல்லா கிராஸ் ஃபயர் பண்ணி டேமேஜ் பண்ணலாம். அவங்க போகிறாரு, அங்கே ரெண்டு டீம் ரெண்டு பேர் நின்றுருக்காங்க, அடிக்கிறாரான்னு பார்ப்போம். சரியான ஒரு ஒரு வேறு மாதிரி அடித்து டவுன் பண்ணிட்டாரு. நல்ல ஒரு ஐடியா கைஸ். அங்கே எல்லோரையும் சண்டை போட விட்டுட்டு இவர் இந்த பக்கம் தனியாக வந்து அடிச்சிட்டாரு. இந்த மாதிரிலாம் நிறைய யோசித்து விளையாடுங்க. தோற மாட்டா விளையாடுறப்ப மூணு பேர் சண்டை போகிறாங்களா, ஒருத்தர் மட்டும் தனியாக போய் சுற்றி வந்து அடிச்சு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா கார்ட்டூன்லேருந்து மோட்டோ மேலே வந்திருக்காரு, அவங்கள அடிச்சிட்டாங்க நம்ம டீம் தமிழன். இப்போ டீம் தமிழன்லேருந்து ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ரெண்டு பேர் ஜோனுக்கு போயிட்டுருக்காங்க. இந்த அக்கா மட்டும் இந்த பக்கம் போயிட்டுருக்காங்க. அவர் ஹெல் இந்த பக்கமாக ஜோனுக்குள்ளே போயிட்டுருக்காரு. நம்ம ஃபன் ஷூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவர் சைட்லேருந்து பாலத்துக்கு மேலே தான் போகிறாங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நோ ஓஃபன்ஸ் பிளேயர் ஒருத்தர் இருக்கார். இவங்களை பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம 3D கோஸ்ட் இங்கே தான் இருக்கார். ஓ, அதே பாலத்துக்கு கீழே தான் இருக்கார். நல்லா ஒளிஞ்சிட்டு இருக்காரு. இங்கே மேலே தான் இருக்காங்க நம்ம ஃபன் ஷூட்டர்ஸ் டீமு. அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்ப்போம். ஓ, இந்த பாலத்து மேலே தான் ஓடிட்டுருக்காங்க. அவர் பாருங்கள், இங்கே பாருங்கள், ரெண்டு சோலோ பீஸு, ரெண்டு பேர் தனித்தனியாக உட்காந்து டீமுக்காக பொறுமையாக வெயிட் பண்ணி ஆடிட்டுருக்காங்க. இங்கே யார், நம்ம கார்ட்டூன்ஸ் டீம் ஜோன்லேயே எலிமினேட் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க எதிர்க்கிற அந்த டீமை ஓரளவுக்கு அடித்து டேமேஜ் பண்ணி ஜோனுக்கு போகலான்னு நினச்சாங்க. பட் அவங்க பேட் லக், அதுலேயுமே எலிமினேட் ஆகிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சண்டை நடந்துகிட்ருக்கு. நம்ம நோ மெர்சி, ஆமாம், நோ மெர்சி டீமுக்கும் இன்னொரு டீம் யார், எஃப்எஃப்இஆரா? ஆமாம், எஃப்எஃப்இஆருக்கு தான் சண்டை நடந்தது. எஃப்எஃப்இஆரில் ரெண்டு பேரும் முடிச்சிட்ருக்காங்க நம்ம நோ மெர்சி டீமு. இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்இஆரில் ரெண்டே பேர் தான் இருக்காங்க. நோ ஆஃபன்ஸ் பிளேயர் மேலே வந்துட்டுருக்காரு, ஜோனுக்கு போகிற ஓடிடுவோம். இக்கீழே தான் பார்த்தீங்கன்னா நம்ம 3D கோஸ்ட் ஓடிட்டுருக்காரு. ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பார்த்துக்கலன்னு நினைக்கிறேன். அதனால தான் ரெண்டு பேருமே நேராக ஜோனுக்காக ஓடிட்டுருக்காங்க. ஆ, இங்கே பார்த்தீங்கன்னா நோ ஆஃபன்ஸ் ஒரு சரியான அடி. இங்கே வேறு ஒரு ஸ்குவாட் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு ஸ்குவாட் இருக்குது. எந்த ஸ்குவாடுன்னு தெரியல. ஓ, நம்ம ஃபன் ஷூட்டர்ஸ். ஆமாம், நம்ம ஃபன் ஷூட்டர்ஸ் அப்பயே வந்தாங்க. இவங்க ஃபன் ஷூட்டர்ஸ் தான் இருக்காங்க. நம்ம ரஷ் பண்ணி அவர் முடிச்சு விட்டாங்க. நோ ஆஃபன்ஸ் அந்த ஒரு பிளேயர் தனியாக வந்துட்டுருக்காரு. இங்கே பாருங்கள், 3D கோஸ்ட் அற்புதமாக யார் கண்ணிலையும் மாட்டாமல் அழகாக வந்து ஜோன் ஓரமாக உட்காந்து மெடிக்கெட் சுற்றுறாரு. அவர் யார் கண்ணிலையும் மாட்டலை. நோ ஆஃபன்ஸ் பிளேயர் தான் பாவம், அன்ஃபார்ச்சுனேட்லி மாட்டிக்கிட்டாரு. சரி, விடுங்க, என்ன பண்ணுறது. இதோ இங்கே பாருங்கள், 3D கோஸ்ட் அழகாக வந்து படுத்துட்டாரு. சார், அற்புதமாக டீமுக்காக பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. கை நல்ல பிளேஸ் அடிக்கிறாரு. நிறைய தோரமல் விளையாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, வாங்க பார்க்கலாம். இங்கே டீம் தமிழ்ஸ் ரெண்டு பேர் மேலே இருக்காங்க. இங்கே எஃப்எஃப்இஎல ரெண்டு பேர் கீழே இருக்காங்க. பிஎம்எஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஸ்குவாட் அட்டாக் பண்ணுறாங்க. எந்த ஸ்குவாட்? ஆமாம், ஃபன் ஷூட்டர்ஸ் தான். ஃபன் ஷூட்டர்ஸ் நல்ல டேமேஜ். மேலேருந்து வேறு ஒரு ஸ்குவாட் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். சுற்றி சுற்றி அடிக்கிறாங்களே. இங்கே பாருங்கள், இங்கே இருந்து நம்ம எஃப்எஃப்இஆர் டீம் ரெண்டு பேர் தான், ரெண்டு பேரும் நல்ல டேமேஜ் கொடுத்துருக்காங்க. சரியான டேமேஜ். க்ளோவல் போடுறேன், க்ளோவல் உடச்சிட்டே இருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா நம்ம டீம் தமிழன் இல்லை ரெண்டு பேர் இருக்காங்க.
அங்கே பார்த்தீங்கன்னா கேள்வி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நோ மெர்சியில் ஷெரீன் நாக் பண்ணிட்டாங்க. ஓ ரிவைவ் பண்ணிட்டு இருக்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. இருந்தாலும் மனதைரியமோட நம்ம டீம்மேட்டை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணத்தோடு நம்ம டீம்மேட்டை காப்பாற்றிவிட்டாரு. இங்கே எஃப்எஃப் பார்த்தீங்கன்னா மேலே போகிறாங்க, ஃபன் ஷூட்டர் ஸ்கேலாக இருக்காங்க, ஃபன் ஷூட்டர் ரைட் சைடில். ஓ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டீம் தமிழ்னு ஒருத்தர் கில் எடுத்துட்டாரு, நம்ம இடிஎஸ் பாபு அக்கா கில் எடுத்துட்டாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்கோர் சண்டை போட்டுருக்காங்க எஃப்எஃப்ஆரும் ஃபன் ஷூட்டர்ஸும். இவங்க நோ மெர்சி மேலே இருக்காங்க. ஓ எஸ் ஃபன் ஷூட்டர்ஸ் மேலேயே வந்துட்டாங்க, பக்கத்துலேயே தான் இருக்காங்க நம்ம நோ மெர்சி டீமு. அவங்க இவங்களுக்கும் சண்டை நடக்க போகுது. இதை பாருங்கள் ரெண்டு டீமே வெயிட் பண்ணி பொறுமையாக பார்த்துருக்காங்க. ஓ நம்ம ஷெரீனுக்கு நல்ல ஒரு டேமேஜ் ரைட் சைட்லேருந்து. இங்கே பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்ஆர் டீம் பக்கத்தில் வேறு ஒரு ஸ்குவாட் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே மேலே ஃபன் ஷூட்டர்ஸ்க்கும் டீம் தமிழுக்கும் சண்டை. ஓ டீம் தமிழ் ஹெல் நாக் ஆகிட்டார். நம்ம இடிஎஸ் மாப் அக்கா மட்டும் பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்ஆர் பக்கத்தில் வேறு ஒரு ஸ்குவாட் இருக்காங்க, ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. எந்த ஸ்குவாடுன்னு பார்ப்போம். ஓ நம்ம ஃபன் ஷூட்டர்ஸ் தான், ஃபன் ஷூட்டர்ஸ்க்கும் எஃப்எஃப்ஆருக்கு தான் சண்டை நடக்குது. இப்போது நம்ம எஃப்எஃப்ஆருக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா அவங்க பள்ளத்தில் இருக்காங்க, சரியான டேமேஜ் விழும். நம்ம ஃபன் ஷூட்டர்ஸ் ஓ நல்ல ஒரு கிரனேட் போட்டிருக்காரு, நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் கேப்சர் பண்ணோம். ரெண்டு பேருக்கும் சரியான டேமேஜ், நாக் பண்ணுறாருன்னு பார்ப்போம். இல்லை நாக் பண்ணலை, அவங்க ஊக்கங்க போட்டு தப்பிச்சிட்டாங்க. நம்ம ஃபன் ஷூட்டர்ஸ் பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க கண்டிப்பாக மேலே தோணுக்கு வந்துதாகணும் அடிச்சிக்கலான்னு. ஓ தோ பாருங்க நம்ம ரஷ் பண்ணுறப்ப எஃப்எஃப்ஆர் அடிச்சிட்டாங்க, நம்ம ஃபன் ஷூட்டர்ஸ் அடித்து முடிச்சு விட்டாங்க. டீம் தமிழில் இந்த அக்கம் மட்டும் தனியாக இருக்கிற என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஒரு நல்ல ஒரு டேமேஜ், நல்ல ஒரு க்ளோ வளாங்க. இப்போ நம்ம எஃப்எஃப்ஆர் டீமில் ஒருத்தர் இருந்தால் எலிமினேட் ஆகிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா 1v3 மேட்ச்சு, ஆப்போனண்ட்டில் நோ மெர்சியில் மூணு பேர். இங்கே டீம் தமிழில் இந்த அக்கா மட்டும் தனியாக இருக்காங்க, 1v3 ஆடுறாங்க. பார்ப்போம் ஒரு நல்ல ஒரு செட்டப் க்ளோவல். ஓ எனிமி எந்த பக்கம் வராங்கன்னே தெரியல, சுற்றி சுற்றி கன்ஃபியூஸ் பண்ணி வந்துகிட்டே இருக்காங்க. போடுங்க சரியான அடித்து விட்டாங்க இவங்க. பாவம் அக்கா நல்லா ட்ரை பண்ணாங்க, பட்டு மூணு பேராக இருக்கவே ஒன்றும் பண்ண முடியல. இவங்க பாருங்கள் நம்ம நோ மெர்சி டீம் சிறப்பாக ஆடி பூய் அடிச்சிட்டாங்க, நல்லா பொறுமையாக லூட் அடிச்சுட்டு வந்து சென்ட்ரல் ஜோன் பிடிச்சாங்க. சென்ட்ரல் ஜோன்லேருந்து அழகாக நீட்டாக சுற்றி சுற்றி இருக்க ஸ்குவாடை நல்லா டேமேஜ் பண்ணி க்ளீன் பண்ணி விட்டாங்க. நல்லா 9 கில் அடித்து பூயா, மூணே பேர் தான் வந்திருந்தாங்க, மூணு பேர் சிறப்பாக ஆடி பூய் அடிச்சிருக்காங்க. மற்ற டீம்ஸும் எல்லாம் சிறப்பாக ஆடி இருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் டோர்னமெண்ட். அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பை பை, டாடா, சீ யூ கைஸ்.